எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே வித்தியாசம் அண்ட் டேஸ்டியான ஒரு வாழைப்பழத்தை வச்சு மோதக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து அரை கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து வெல்லம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணி அண்ட் வெல்லம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து கரையணும். ஸோ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வெள்ளத்தில் இருக்க அந்த அழுக்கு மண் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். பாருங்கள், வெள்ளத்தில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு துருவேனா தேங்காய் சேர்த்துட்டு நல்லாவே வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் வந்து எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மோதக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெய் வாசனையோடு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காய் வந்து நல்லாவே வறுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நல்லா பழுத்ததாக தான் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா வந்து சின்ன சின்னதாக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட தேங்காய் அண்ட் வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளம் கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து திருப்பி வந்து கடாயில் வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வாசனைக்காக வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வந்து கொதிச்சு வரட்டும். ஸோ குழந்தைங்க பேசிக்கலி பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எந்த ஒரு ஃபுட்டு கொடுத்தாலுமே அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நம்ம பனானா போட்டிருக்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கால் கப் அளவுக்கு வந்து ரவை, வறுத்த ரவையாக சேர்த்துக்கோங்க, வறுக்காத ரவை சேர்க்க வேண்டாம். வறுத்த ரவையாக சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலரி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லம்ஸ் வர மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அது சரியாக போயிடும். ஸோ இதை வந்து நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கலர்னதுக்கப்புறமா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பழம் அண்ட் தேங்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து நம்மளுக்கு டைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை கை விட்டு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே வந்து இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட மோதக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி வந்து அச்சில் தான் வந்து நம்மளோட மோதக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அச்சில் வந்து நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாழை இலை இல்லை இல்லை நார்மலாக நம்ம எப்படி கொழுக்கட்டு பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து அச்சில் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்க அந்த கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே வந்து நல்லாவே வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸுமே வந்து வராது. அப்புறமா வந்து சென்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போவுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது கையில் கொஞ்சம் நெய் வந்து தடவிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கையில் வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடியாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு யாருமே வந்து நம்ம இதில் வாழைப்பழம் போட்டிருக்கோம்னே வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மோதக்கையும் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம
ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோட புது வீட்டில் நான் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் என்னோடய ஹோம் டூர் வந்து கூடிய சீக்கிரமே வந்து நான் உங்களுக்கு போடுறேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பரான நம்மளோட பனானா மோதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியான ஒரு பனானா மோதக் பனானா போட்டிருக்கோன்ற அளவுக்கே வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய வந்து கொழுக்கட்டை ரெசிபி அண்ட் இந்த மாதிரி மோதக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். சி யூ, டாடா, பை பை.